வணக்கம். நெருப்பு தமிழன். பாம்பென்றால் படையே நடுங்குகின்றது. ஆனால் பாம்புகளோடு விளையாடி கொண்டிருக்கின்ற, பாம்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழனை எமது நேரலை விவாத நிகழ்ச்சியில் நாம் தொடர்பு கொள்ள உள்ளோம். சற்று முன்னர் தொடர்ந்த அந்த நேரலைக்கு பிறகு இந்த நேரலை, அதாவது அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு விதமான கேள்விகள் எழுகின்ற வண்ணம் உள்ளன. தற்பொழுது பாம்பின் சகோதரனான, பாம்பின் நண்பனான சகோதரன் சுரேந்திரன் அவர்களோடு எம்மோடு நேரலையில் இணைகின்றார். எமது சகோதரன் சுரேந்திரன் அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து எம்மோடு நேரலையில் இணைகின்றார். மீண்டும் நாம் பாம்பினுடைய ரகசியங்களையும், பாம்பிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும், பாம்பு கடித்தால் விஷம்தான், அந்த விஷத்தை எவ்வாறு நாம் அந்த விஷத்தை ஒரு பதற்றம் இல்லாமல் நாம் எவ்வாறு அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற பல்வேறு விவாதங்களோடு தொடர்பு கொள்கின்றார் அன்பு சகோதரன் சுரேந்திரன். சகோ வணக்கம். வணக்கம் சகோ. இப்ப சற்று முன்னாடி நம்ம நேரலை தொடர்ந்து போயிட்டு இருந்தது, இப்ப இடையில நீங்க வந்து ஒரு பாம்பு பிடிக்கிறதுக்காக போயிட்டீங்க. இப்போ நீங்க குறிப்பிட்டுள்ள தகவல்கள் உண்மையிலேயே ஒரு, இதெல்லாம் யாருமே சொல்லாத ஒரு தகவல் நீங்க குறிப்பிட்டீங்க. அதாவது எலிகள் என்பது மனிதர்களை அழிக்கக்கூடிய ஒரு கொடிய ஒரு வகையான ஒரு உயிரினம். அது மட்டுமல்லாமல் எலிகளை இந்த பாம்பினங்கள் தான் அந்த எலிகளை வந்து கொல்லக்கூடிய தன்மைப்படுத்த வேண்டும். அதே போல பாம்புகள் உண்மையிலேயே பாம்புகளுக்கென்று ஒரு நல்ல நேயமுடைய பாம்புகள் தான். பாம்புகள் மனிதர்களை வந்து எதிரியாக பார்ப்பதும் இல்லை. பாம்புகள் மனிதர்களை பழிவாங்கி கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் படைத்தவையும் அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறீங்க. இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு மனிதன் பாம்பை பார்க்குறான், பாம்பை பார்த்துட்டான், பாம்பு அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு, இல்லை பாம்பு பக்கத்தில் இருக்கு, நாம் என்ன செய்யணும்? நம்ம முத பாம்புகள் கண்டோன்னே நம்ம முத வருது மனதுக்கு வந்து பயங்கள் தான். ஆமா, அந்த பயங்களை நம்ம கொஞ்சம் விட்டுழிச்சாலே போதுங்க சார். ஏன்னா பாம்புகள் வந்து நம்மளோட இடத்துக்கு தஞ்சம் புகுறது அப்படின்னா ஒரே ஒரு காரணங்கள் தான். வந்து அதோட இறைகளை தேடி வந்திருக்கோம். ஏன்னா நம்ம மனித வாழ்விடங்கள் தான் எலிகள் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள தேவையற்ற உணவுகளை சிந்துறோம், அந்த இடத்துல வேஸ்ட் செய்யக்கூடிய உணவுகளை வந்துட்டு அந்தத்துல எலிகள் நம்ம வீடுகளை சுத்தி அதிகமாயிருக்கு. ஏன்னா எலிகள் நம்மளையும் நம்மளோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்குங்க எலிகள்லாம். இந்த எலிகள் ஒரு இடத்துல இருக்கும்போது அதை பிடிக்கிறதுக்காக பாம்புகள் உள்ள வருது. பாம்புகள் ஒரு வழியில போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாத குறிப்புகள் ஏதாவது இருந்தாலும் தஞ்சு போகிறதுக்காக நம்ம இடத்துக்குள்ள வருது. என்னென்ன சின்ன சின்ன காரணங்கள் இருக்கு. ஸோ நம்மளை கடிக்கும் எந்த ஒரு நோக்கத்தோடையும் பாம்புகள் நம்ம உள்ள வர்றது இல்லைங்க. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்து எலிகள் நம்ம வீட்டை சுற்றுப்புறம் வந்து எலிகள் இருக்கு என்பதை உணர்ந்துதான் இந்த பாம்பு வந்து நம்ம வீடு தேடி வருது. விறகுக்குள்ள போய் இருக்கு. அது மட்டுமல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களுக்கு அடியில ஒரு ஓரமா போயிருது, இல்ல அங்க இருக்கக்கூடிய ஏதாவது இடுக்கு சின்ன இடங்கள்ல போய் ஒளிஞ்சுக்குது. அப்புறம் நம்ம ஏதாவது இந்த மச்செல்லாம் வச்சிருப்போம் வீடுகள்ல, அந்த மச்சுக்குள்ள இருக்கு, அப்புறம் ஓடுகள் மேல இருக்கு, கூரைகளுக்குள்ள சொருகிக்கிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் ஏன் அந்த பாம்பு அந்த வேலையெல்லாம் செய்யுது? அதுதான் சொன்ன பாத்தீங்களா, அதிகமா எலிகளை தேடி உள்ள வரும்போது இந்த மாதிரி இடங்களை நம்ம பாக்கலாம். ஏன்னா பாம்புகள் நம்ம இடத்துல உள்ள வரணுன்றதுக்கான தேவைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா எலிகள் தான் அதிகபட்சம். இன்னும் இடத்துல போயிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது குட்டிடின்னு வேற போது மனிதர்களை பாத்துருக்கலாம், வேற எலிகளை சந்திச்சிருக்கலாம். அந்த நேரத்தில் தஞ்சம் போகிறதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி இடங்களை தவிர நம்ம வீட்டுக்குள்ள தேடி வரணும் நடுஇரவுகள்ல கூட அந்த பாம்புகள் வரும்போது அந்த எலிய பிடிக்கிறதுக்கு தான் நம்ம வீட்டுக்குள்ள வருது அந்த பாம்பு. இந்த மாதிரி பிரச்சனைகளாலதான் உள்ள வருதுங்க. மற்றபடி மனிதர்கள் இருக்கும் இடத்தை தேடி வரணும்ன்றது மனிதர்களுக்கும் பாம்புகளுக்கும் இடையில எதுவுமே கிடையாதுங்க. இறைகளுக்காக உள்ள வருது.
முதல் விஷயங்கள் இருந்து குறுக்கீடுகள் இருந்தா உள்ள வருவேங்க. இல்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு வழிகள்ல பார்க்கும் போதுதான் இந்த மாதிரி மனிதர்களுக்கும் பாம்புகளுக்கும் உண்டான பாம்புக்கள்ன்றது அந்த மாதிரி நேரத்துல எதிர்பார விதமா நடைபெறுகிறது. பாம்புகள் நமக்கு தேடி வந்து கிடைக்கணும்ன்ற எண்ணங்கள் கிடையாது. நம்ம தெரியாம மிதிக்கும் பொழுதோ இல்ல ரொம்ப அருகாமையில பாம்புகள் போகும்பொழுது மட்டும்தான் அந்த பாம்புக்கடி ஏற்படுது. இது ரெண்டுக்கும் தவிர்த்துனா நம்ம ஒரு தூரத்துல ஒரு பாம்பை பாக்குறோம் அப்படின்னா நம்ம திறந்து பாம்புகள் விலகி இருக்கதான் இன்னும் வந்து ஓடதான் பாக்கும். இப்ப ஒரு தெருவுக்குள்ள போறோம் அப்படின்னா நாய் வரும்போது அதுக்கு நாய்களுக்கு ஒரு எல்லை இருக்கும். தன்னோட எல்லைக்குள்ள அடுத்தவங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாய் இடத்துல குறைக்கும், நம்மளை நோக்கி வரும் அந்த இடத்துல. ஆனா பாம்புகள் அந்த மாதிரி எல்லை சண்டைகள் எதுவும் கிடையாதுங்க. நம்ம ஒரு தூரத்துல நம்ம பக்கத்துல இருந்தாலும் சரி தூரத்துல இருந்தாலும் சரி நம்மளை பார்த்துட்டு நம்ம திறந்து விலகிறதுதான் பாம்புகள் எந்த நேரத்துல எண்ணக்கூடியது. மற்றபடி நம்மளை பார்த்த உடனே கடிக்கணும்ன்ற இது வரைக்கும் அந்த மாதிரி இந்த விஷயங்கள் நடந்ததும் கிடையாது. எதிர்பார விதமா மிதிக்கும் பொழுது இந்த மாதிரியான விளைவுகள் நடைபெறதுனா பாம்பு கடிக்கும். அதபடி நம்ம தூய்மை வந்து இதுவரை கடிக்கவும் போறதும் கிடையாது, கடிக்கவும் கிடையாது. இல்ல இப்ப ஒரு சில பாம்புகள் வந்து நமக்கு சரியா காலை நோக்கி காலில சுத்திக்கிட்டு நம்மளை அடிக்கும், வாளால அடிக்கும் சொல்றாங்க. இந்த சாட்டை விரியன் அது போன்று இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய பாம்பு வகைகள்லாம் அடிக்கும் சொல்றாங்க, அது என்ன காரணம் சொல்லுவோம்? சாரைப்பாம்புன்னு சொல்லுவாங்க, சாரைப்பாம்புக்கு வால்ல விஷம் இருக்கும், அது வாளால் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு தேவை இல்லாத ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு மூட நம்பிக்கை தான். சாரைப்பாம்பு பாத்தீங்கன்னா ஒரு விஷமற்ற பாம்பு இருக்கு. விஷமற்ற பாம்புகளுக்கு வாழ்லையும் உடம்புல எந்த பகுதியிலையும் விஷமே கிடையாது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாம்பை தான் நம்ம அதுக்கு ஒரு தற்கையில நடந்த ஒரு விஷயத்தான் இன்ன வரைக்கும் அதை நம்பிட்டு இருக்கிறாங்க. எதிர்பார்க்காம ஒருத்தர் அதுக்கு வந்து பாம்புகளுக்கு கைகளுக்கு கால் இந்த மாதிரி எந்த உறுப்புகளும் கிடையாது. தன்னோட உடல் பகுதியை தான் ஏதோ ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட எதிர்கிட்ட மாட்டிக்கிட்ட உடல் பகுதியை வச்சுதான் இது பண்ண முடியும். அப்படிப்பட்ட நிலைகள்ல எங்கேயாவது ஒரு பக்கம் வால் பகுதியை வந்து எதிர்பார்க்காம ஒரு இடத்துல அடிச்சிருக்கலாம். அடிச்சிருக்கும் போது தேவையில்லாத பயங்கள் உருவாகும். ஒரு தேவையில்லாத நடந்த ஒரு மூட நம்பிக்கை இருந்தா மக்கள் மத்தியில அது பெருசா பேசப்பட்டு இன்ன வரைக்கும் அது ஒரு நம்பிக்கை இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத மூட நம்பிக்கைனா தாரை பாம்பு கிட்ட அந்த மாதிரி விஷயங்களும் கிடையாதுங்க. இந்த விஷயம் எந்த ஒரு பாம்புக்கும் வாழ்ந்த விஷயம் கிடையாது. இது ஒரு விஷயத்த முன்னாடி வைக்கிறேன். சரி சகோ, இப்போ ஒரு பாம்பு வந்து கடிச்சிருச்சு, பாம்பு வந்து நம்மளை கடிச்சிருச்சு, நம்ம என்ன செய்யணும்? இப்போ நல்ல பாம்பு கடிச்சா விஷம்ங்கிறாங்க, அது எவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த விஷம் வந்து நம்ம ரத்தத்துக்குள்ள போய் கலப்பதற்கு எவ்வளவு நேரங்கள் ஆகும்? பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு கடிக்கிற பொறுத்து பாம்பு எவ்வளவு விஷம் நமக்கு உள்ள செலுத்துதோ அதை பொறுத்துதான் ஆபத்துகள் நமக்கு எப்படின்றது இருக்குங்க. ஏன்னா இப்போ ஒரு பாம்புகள் உண்மையான பாம்புகளுக்கு அந்த விஷயங்கள் எதனால அப்படின்னா இயற்கையோட படைப்புல பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது விஷயங்கள் பாம்புகளுக்கு அது ஒரு உணவு செரிமான மாதிரி அது ஒரு பொருள் அது. என்ன பாத்தீங்கன்னா விஷமற்ற பாம்புகள் வந்து ஒரு இறைய உயிரோட பிடிச்சு அதை மூச்சு திணாச்சு அதை பாதி உயிர் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது, சாப்பிடுறது சாப்பிடுற விஷயத்தான பாம்பு. விஷ பாம்புகளுக்கு என்ன வேலைகள்னு பாத்தீங்கன்னா ஒரு கடி கடிச்சா போதும். அதை கடிச்சோம்னா என்ன ஆகும், ஒரு எலியை ஒரு உதாரணத்துக்கு ஒரு எலியை கடிக்குது அப்படின்னா இங்க இந்த பாம்புக்கு ரொம்ப அருகாமைங்க. ஏன்னா இனி வந்து ஒரு சின்ன உருவம் அந்த கூட்டுற அளவுக்கு பாம்புக்கு நிறைய திறன் இருக்கு. அந்த விஷயத்துல அந்த எலியை கடிக்கும் போது என்னாலும் அந்த பாம்பு அந்த எலி வந்து கொஞ்சம் தூரம் போறது கூட செயல் இழந்துடும். அதனால இங்கே ஓட முடியாது, அங்கேயும் அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் போய் பறந்து அதாவது செயல் இழந்து ஒரு இறக்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க. இங்க அந்த பாம்பு வந்து மெதுவா போய் அந்த எலியை எடுத்து சாப்பிடுறதுக்கு சாப்பிட்டுருவாங்க. இந்த ஒரு கண்ணுக்காக தான் பாம்போட விஷயங்கள் படைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம பாம்போட விஷயங்கள் நிறைய வேதிக்கலைகள் நிறைய இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பாம்பு விஷத்துல வந்துட்டு முன் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அந்த அமில அமிலங்கள் பாத்தீங்கன்னா அந்த பாம்போட விஷத்துல இருக்கு. அது கடிச்ச உடனே அந்த எலி வந்து நான் பாம்போட வயிற்றுக்குள்ள ஜீரணமா இருக்கு, முன் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வேலையில அது பண்ண ஆரம்பிச்சிடும். முன் திருமணத்துக்கு தேவையான வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னும் அப்புறம் பாம்பு அதை விழுந்தினதுக்கு அப்புறம் அந்த விஷயம் உள்ள போய் அந்த இடங்களை சிரிக்கிறதுக்கும் அந்த தோலை உருக்கிறதுக்கும் என்ன பண்புகள்லாம் இருக்கு. அதுக்குண்டான வேலைகள் அது பாத்திக்கிறோம். இந்த கண்ணுக்காக மட்டும்தான் பாம்போட விஷம் இயற்கையில படைக்கப்பட்டிருக்கு. ஓ, பாம்புகளுடைய இந்த விஷமே வந்து எலிகளை வந்து கொள்வதற்காக தான், எலிகளை அடித்து எலிகளை அது வந்து கடித்து சாப்பிடுவதற்காக மட்டும்தான் இந்த பாம்புகளுக்கான விஷம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கா?
இறைவனுடைய படைப்பே அதுதான். ஒரு பாம்பின் பாம்பிற்குள்ள இருக்கக்கூடிய விஷம் என்பது, அதாவது தனக்கு தேவையான உணவை வந்து எடுத்து எடுத்துக்கொள்வதற்காக இந்த பாம்பு எலியை கடித்து அதை கொன்று இது சாப்பிடுது. இதுதான் அதனுடைய மிக முக்கியமான ஒரு பணி. ஒளி கொடுக்கும் இதெல்லாம் எச்சரிக்கை செயல்பாடு ஆரம்பத்திலே கடிச்சிடாது. ரெண்டு மூணு எச்சரிக்கை நமக்கு கொடுக்கும். அதாவது நம்ம பாம்புக்கு நமக்கு ஒரு தொலைவு, ஒரு குறிப்பிட்ட தொலைவு இல்ல, நம்மளை கடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எச்சரிக்கை செய்யணும். அதையும் மீறி நம்ம ரொம்ப நெருங்கும் போதோ தெரியாம அதுக்கு அதை நம்ம ரொம்ப சீண்டும் போதும் மட்டும்தான் கடிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் அது பார்க்கும். அதுபடி நம்ம அவங்களுக்கு சீக்கிரம் கடிக்காதுங்க. அதனால நல்ல பாம்பு அதுக்கு இருக்கு, பேரே இருக்குது அதுக்கு. பாம்பு நம்மளை பார்த்து ஒரு பக்கம் ஓடுது, ஏன்னா நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க பாம்பு என்பது மனிதர்களை பார்த்து பயந்து ஓடும். இப்ப நாம பாம்பை பார்த்து பயந்து ஓடுறோம். இப்ப இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட தூரங்களை எதிர்பாராம நம்ம பாம்பு மிதிச்சிடறோம், பாம்பு நம்மளை கடிச்சிருது. அப்ப பாம்பு கடிச்ச உடனே விஷம். இப்போ அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கு நாம என்ன முதலுதவி செய்து கொள்ள வேண்டும், நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியும்? முதல் நம்ம பயப்படக்கூடாதுங்க. பயந்தா என்ன ஆகும் தெரியுங்களா? பாம்போட விஷயம் உள்ள போனோன்னு அதோட வேலைகளை காட்ட ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரெண்டு மூணு வகைகளை நரம்பு மாடலத்தை பாதிக்கக்கூடிய இருக்கு, ரத்த மாடலத்தை பாதிக்கக்கூடியதும் இருக்கு. இந்த மாதிரி என்ன ஆகும், உள்ள போனோம்னு நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ரத்த ஓட்டம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். ரத்த ஓட்டம் அதிகமாச்சுன்னா அந்த விஷம் வந்து உடம்புல மற்ற பாகங்களுக்கும் ரொம்ப சுலபமா போய் தீங்கணும். நம்ம கொஞ்சம் பயப்படாம இருந்தாலும் நம்ம ரத்த ஓட்டம் கொஞ்சம் நல்ல சமநிலையில இருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மேலே போயிட்டு இருக்கும். அதை நம்ம எவ்வளவு சீக்கிரம் நம்ம அறுக்குமுறை நாடுறோமோ, அறுக்கு மருத்துவமனை, ஏன்னா பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகள்லாம் இந்த பாம்பு கடிக்க அந்த நச்சு மருந்து இருக்கிறது இல்ல. அதனால நம்ம அறுக்கு மருத்துவமனையில எப்படி இலவசமா கிடைக்கக்கூடியது, நம்ம பயப்படாம எவ்வளவு தூரம் நம்ம எவ்வளவு நேரம் தாழ்த்தாம அரசு மருத்துவமனை நாடுறோமோ நம்ம உயிர் ரொம்ப சீக்கிரம் காப்பாற்றப்படும். இல்ல பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிறைய இருக்குது. என்ன செய்வாங்க, சில பாம்பு கடிச்ச உடனே அந்த இடத்துல கீறி விடுவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் இது. ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, அது வந்து ஒரு சில பாம்புகள் விரியன் பாம்புகள் எல்லாம் கடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஒரு ரத்தத்தை உள்ள வந்து உறைய வைக்கும், இல்லைன்னா ரத்தத்தை வெளியே அதிக ரத்தப்போக்கு ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம அந்த இடத்துல அடுத்து விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் அதிகமான ரத்தப்போக்கு வாடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. எந்த பாம்புகள் கடிச்சாலும் அந்த மாதிரி கடிச்ச இடத்துல இந்த மாதிரி கீறி விட வேண்டாம், கீறி விடவும் கூடாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வாய் வச்சு உரியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அந்த கடிச்ச இடத்துல இருந்து வாய் வச்சு உரியலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் சொல்லுவாங்க, அதுவும் பண்ணக்கூடாதுங்க. அதெல்லாம் நம்ம திரைப்படங்கள்ல பாக்குறோம். திரைப்படங்கள்ல வந்து பாம்பு கடிச்ச உடனே போய் உடனே வாய் வச்சு உறிஞ்சி இது போன்ற விடயங்கள்லாம் காட்டுறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு கட்டுக்கதைகளும் ஒரு மூட நம்பிக்கைகளும் தான். ஆமா, என்ன பாத்தீங்கன்னா, அந்த ரத்தத்துல சில உரிகிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாயில ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, அது ஒரு புண்ணோல வேறமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா, பாம்பு கடிப்பட்ட நபரும் இல்லாம அவர் ஒரு திசை வந்த ஒரு வேறு விதமான பிரச்சனைகளை கொண்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி உரியும் போது அந்த மாதிரியான விஷயங்களை நேரத்துல தவிர்க்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சில என்ன கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா, பாம்பு கடிச்சுட்டு நம்ம மந்திர ஓடலாம், மந்திர ஓடுனா இந்த மாதிரி மந்திரத்தை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில கதைகளை நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி இல்ல, மந்திரத்தை சரியாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு விஷமற்ற பாம்புகள் கடிச்சிருந்தா நம்ம எதுவும் பண்ண தேவை. அவங்களுக்கு சும்மா மந்திரிச்சியாக நம்ம வாய் வைக்கிறதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல விஷயங்கள் இல்லாதப்ப நம்ம அதை பத்தி கண்டுக்கிறது இல்லை. ஒரு விஷபாம்பு கடிச்சிருக்கும் போது நம்ம நம்ம மந்திரம் ஓடிட்டு இருந்து அங்க இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம உயிருக்கு உண்டான நேரத்தை நம்ம ரொம்ப தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான வேலைகளும் பண்ணக்கூடாது. அப்புறம் ஏதாவது நாட்டு மருந்துகள் வந்து ஏதாவது ஒரு மூலிகைகளை அரைச்சு உடனே குடிங்க சரியாயிரும், அது முறிஞ்சு போயிரும், விஷம் முறிந்துரும் அப்படின்லாம் சொல்றாங்களே, அது எந்த வகையில உண்மை விஷயங்கள்? நாட்டு மருந்துகள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆங்கில மருத்துவங்கள் இப்ப தோணாதான், முன்னாடி இருந்து இந்த மாதிரி நாட்டு மருத்துவங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா இப்ப யாரும் அந்த அளவுக்கு நாட்டு மருந்து தேடி போறது இல்லை. இல்லாம இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல எவ்வளவு நேரம் எவ்வளவு ரத்தம் விஷம் கலந்துருக்கு,
சரியான நேரத்துல இதாகுது அப்படின்ற பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே நான் ரத்தத்தை ஒரே நேரத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த சித்த மருத்துவங்கள்லாம் நமக்கு அவருக்கு என்ன விதமான சூழ்நிலை இருக்கிறாரு, இந்த மாதிரி அவருக்கு எந்த விதமான வாய் எந்த மாதிரி புளிப்பு தண்ணியோ இல்ல கசப்பு தண்ணியோ எப்படி உணர்றாரு அப்படின்னு வச்சுதான் இது பண்ண முடியும். ஆங்கில மருத்துவங்கள் நிறைய வந்துடுச்சு, நம்ம ரத்தத்தை எடுத்து நம்ம சோதனை செஞ்சாலும் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். யாரும் சித்த மருத்துவங்களுக்கு இருந்தாலும் அரசு மருத்துவமனைக்கு போயிடுறாங்க. எனக்கு ஆங்கில மருத்துவங்களுக்கு இப்போதைக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா பாம்பு கடிகளுக்கு அதுதான் நிறைய என்ன பக்கம் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அரசு மருத்துவமனை நிறைய நாடி கிடைச்சிருக்காங்க. ஆமாங்க சோகம், நான் கொடுத்த நேரங்களில் இப்போ யாரும் வச்சுக்கிட்டு இல்லை, நம்ம சுத்தி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கொஞ்ச நேரம் இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற நிலைகள் இருந்து வெக்கிறது இருந்து எல்லாமே ஒரு மூலிகை குணம் நினைப்பான். இப்போ நம்ம உடனே இருக்கும் அது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மன தைரியங்கள் இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் மருத்துவமனை செல்ற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தாக்கு பிடிச்சிக்கலாம், நமக்கு கூட மன வலிமை இருக்கணும். இல்ல இப்ப இது வந்து சகோ குறைந்தது இவ்வளவு இவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவும் இருக்கா? ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் ஆனாலும் ஒரு பாதிப்புகள் வராது அது? ஏன்னா இப்ப சில இடங்கள் கிராமப்புறங்கள்ல நடு காட்டுக்குள்ள பாம்பு கடிச்சிருது, அப்புறம் அவங்க அங்கிருந்து போய் அங்கிருந்து ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களுக்கு போய் அதுக்கப்புறம் அவங்க மருத்துவமனைக்கு போகணும். இப்ப இவ்வளவு விடயங்கள் இருக்கு. இப்ப அரசு மருத்துவமனைக்கு போனா எல்லா நேரங்களையும் மருத்துவர்கள் இருக்கிறது இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு சில மணி நேரங்கள் ஆகுது அப்படின்னாலும் அதற்குள்ள வந்து இந்த விஷம் வந்து உடல் முழுவதும் போயிருமா? ஒரு பாம்பு எவ்வளவு விஷமும் உடம்புல செலுத்துதோ அதை பொறுத்துதான் நமக்கு ஆபத்து காணுறது. சிலர் ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும், சிலருக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துல பிரச்சனைகள் வரும். நம்ம உடம்புல எவ்வளவு எதிர்ப்பு சக்தி இருக்கிறது வரை நம்ம அந்த விஷயம் நம்ம உடம்புக்கு அதை எடுத்து கூறாடும். ஒருத்தர் வந்து சினம் கொண்டு கடிக்கும் போது ஒரு முறை கடிக்குமா, ரெண்டு மூன்று முறை கடிக்குமா? அது பாம்போட மனநிலை பொறுத்துங்க, அது எந்த அளவுக்கு கோபமா இருக்கோ. இல்ல இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் விதிக்கிறப்ப தெரியாம ஒரு இடத்துல பாம்புகள் இருக்கு. அதிகபட்ச பாம்பு கடிகள் பாத்தீங்கன்னா தெரியாம விதிக்கிறதுனாலையும் என்ன தெரியாம பக்கத்துல போறதுனாலையும் மட்டும்தான் இந்த பாம்பு கடிகள் அதிகமே ஆகுது. அதிகபட்சம் 80% பாத்தீங்கன்னா கால்கள் அதிகபட்சம் கடிபடுறாங்க. அது வந்து அதாவது அதிகமா பாத்தீங்கன்னா தோட்டத்துல இருக்கிறவங்களும் நம்ம விவசாயிகள் இந்த மாதிரி ஒண்ணுதான். ஏன்னா என்னன்னு தெரியாம மிதிச்சிருக்காங்க. பாம்புகள் வந்து வழியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விஷம் கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு ஒரு அளவுகள் இருக்கு, ஒரு இறைக்கு இவ்வளவு கொடுக்கலாம், விதிரிக்கு இவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா ஒரு பாம்பு ஒரு வழி இருக்கும் போது பாத்தீங்கன்னா அது அளவு அதிகமான விஷயத்தை வேணா செலுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்ம தெரியாம மிதிக்கும் போது. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வயசானருக்கு அதாவது கொஞ்சம் ரொம்ப வயசானவங்களுக்கு ரொம்ப சிரமங்கள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்றது ரொம்ப ஈஸியா புரிய பண்றதுதான் இருக்கும். கொஞ்சம் வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய தாக்கு பிடிக்கும் தான். நிறைய நிறைய விஷயம் உள்ள இருக்கு தகவல். இப்போ சீக்கிரம் இப்ப நாம வந்து ஒரு பாம்பை பாக்குறோம், பாம்பு வந்து ஒண்ணு நம்ம வீட்டுக்கு முன்னாடி பாக்குறோம், அப்படி இல்லாத வீட்டுக்குள்ள பாக்குறோம், நம்ம படுத்து எழுந்திருச்சிருக்கிறோம், பக்கத்துல பார்த்தா பாம்பு சுருண்டு படுத்து கிடக்கு. அந்த நேரங்கள்ல எல்லாருக்கும் பதட்டம் இருக்கும், எல்லாரும் உங்களை மாதிரி ஆயிட முடியாது. நீங்க பாம்புடைய சகோதரன், உங்களை விட்டுருங்க. இப்ப எங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அங்க என்ன செய்யணும்? இப்போ நிறைய பாத்தீங்கன்னா இங்க நிறைய உதவிகளுக்கு நிறைய இந்த மாதிரி பாம்பு மீட்பருக்கு நிறைய இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஊர் பக்கமும் இருக்கிறாங்க. இல்ல இல்ல, இப்ப நாங்க அந்த நேரங்கள்ல வந்து பக்கத்துல பாம்பு சுருண்டு கிடக்கும் போது நேரம் நாங்க அழைக்கணும், உங்களுக்கு அழைக்கணும், இல்ல வனத்துறைக்கு அழைக்கணுங்கிற ஒரு சிந்தனை வராது. ஒன்னு அந்த இடத்துல இருந்து துண்டோ காணும் துணியோ காணும் ஓடுவதற்கு தான் நாங்க பாக்குறோம். அப்ப ஓடும் போதுதான் பாம்பு மேல நாங்க மிதிச்சிடறோம், அப்பதான் பாம்பு எங்களை கிடைக்குது. இப்ப இந்த சூழல்ல இப்ப நம்ம நாம எப்படி பாதுகாத்துக்கலாம்? இப்ப நமக்கு நாமே தைரியத்தை ஏற்படுத்திக்கலாமா? நம்ம ஓடும்போது நம்ம பாம்புக்கு நேரம் ஓடுறது கிடையாதுங்க. ஒரு திடீர்னு பாக்குறாங்க ஒரு மூலையில இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பாம்புக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைவுல இருந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மத்தவங்களும் அழைக்கலாம். நம்ம ஓடும்போது பாம்புக்கு நேரம் ஓட போறது இல்லைங்க. இந்த பாம்பு கடிகள் வந்து பாம்பு எங்க இருக்குன்னு தெரியாம மிதிக்கிறதுனாலதான் கடி வாங்குறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாம்பு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கடிகள் உருவாகுறது ரொம்ப கம்மி தாங்க. நம்ம தெரியாம இருக்கும்போது பாம்புகளை பொறுத்த அளவுக்கு நம்மள ஒரு உருவமற்ற ஒரு செடி மாதிரிதான் நம்ம. அதாவது நம்ம எந்த ஒரு அசைவுகளும் இல்லாத போனது போயிருங்க. நம்ம உடம்புல நம்ம மேல ஏறாத வரைக்கும் நம்ம பக்கத்துல வந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க, இல்ல தூங்கிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க மேலேயே பாம்புகள் ஏறி போயிருக்கு.
நின்னு பேசிட்டு இருக்கும்போது கால்கள் மேலே பாம்பு ஏறி போயிருக்கு. அவங்களும் அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ணல. பாம்புகளுக்கு முன்னாடி அசைவில் ஏதாவது ஏற்பட்டால் மட்டும்தான் அது வந்து தனது ஆபத்துன்னு தெரிஞ்சா மட்டும்தான் கிடைக்கும். அதாவது பாம்புகளுக்கு வந்து இந்த நக்கி பாக்குற பழக்கம் கிடையாது, நேரடியா வந்து கொத்திரும். நேரடியா கொத்திரும், ஏன்னா சிலர் என்ன குறிப்பிடுறாங்கன்னா சில பாம்புகள் வந்து நக்கிரும், அது நக்குனாவே உங்களுக்கு ஆபத்து. இப்போ இந்த இருதலை பாம்புகள்லாம் வந்து நக்கீரும், நக்கீரிச்சுனாவே உங்களுக்கு ஆபத்துலாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ பாம்புகள் வந்து நக்கு நக்கும் தன்மை கொண்ட பாம்புகள் சொல்றாங்க. ஆ, மூட நம்பிக்கை பாம்புகள் இருதலை மனிதன் பாம்புகள்லாம் நான் நிறைய வீட்டு இருக்கிறேன், என்னோட கைகள் எல்லாம் நல்லா தானே இருக்குது, எனக்கு ஒன்றும் ஆகலையே. இந்த மாதிரி அந்த மாதிரி கேள்வியில் தான் இங்கே ஒரு மூடநம்பிக்கைகளுக்காக, அது மூட நம்பிக்கை. பாம்பு வந்து நம்ம நச்சுறதுல நாக்குகள் எதுவுமே கிடையாது. அப்படி பாம்புகள் நச்சுனாலும் நமக்கு எந்த வித பிரச்சனைகள் வரப்போறதும் கிடையாது. ஏன்னா அதோட பாம்போட உருவத்தை பார்த்தோம், ஒரு காலத்துல அவங்க ஒரு புள்ளி வச்ச விஷயங்களும் இன்ன வரையும் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்றத நம்ம யாரும் அதுல இருந்து அந்த கதையிலேருந்து வெயில வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்ன்றது இருந்தே நம்ம நினைக்கலாம். நல்ல பாம்பு படை எடுக்குமா படை எடுக்கும், பழி வாங்கமா பழி வாங்கும், அப்படியா இது இது மட்டும்தான் நினைக்கிறோமே தவிர அந்த பாம்புல போயிட்டு தெளிவான சிந்தனைகள் இல்லை யாருக்கிட்டையும், என்னால வந்து முழுமையா சென்று அடையல. அதுதான் ஒரு வருத்தமான செய்தி. அதாவது பாம்புகளை, அதாவது மனிதனை விட பாம்பு வந்து கொஞ்சம் விஷத்தன்மை வந்து இல்லை அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா மனிதனுக்குத்தான் பழி வாங்குகின்ற உணர்வு இருக்கு, அந்த பாம்பை பார்த்தா அடிச்சு கொல்லணும், விடா விடவே கூடாது, நாளைக்கு நம்மளை கடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு தான் இருக்கு. ஏன்னா ஆனால் அந்த பாம்புகளுக்கு பழி வாங்குகின்ற உணர்வு, நாளைக்கு இவரை போய் கடிச்சே தீரணும். இல்லை சில பேர் சொல்கிறாங்க, இப்போ எங்கள் கிராமத்தில் நடந்தது, ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை வந்து இவரை வந்து ஒரு பாம்பு வந்து கடிக்க வந்திருக்கு, அதற்கப்புறம் இவர் தப்பிச்சு ஓடிட்டாரு, மீண்டும் வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து அவரை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையில இது என்ன மூட நம்பிக்கையா இல்ல நம்பிக்கையா, இதை எப்படி எடுத்துக்கலாம்? அவங்க வந்து பாம்புகளுக்கு பாத்தீங்கன்னா மூளைத்திறன் வந்து ரொம்ப குறைவுதான். இப்ப நம்மளே நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நம்மளோட மூளைத்திறனுக்கு நம்மளே நிறைய விஷயங்களை மறந்துடுறோம். மறதுன்றது மனிதனுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி நம்ம என்ன போல பாத்தீங்கன்னா பாம்புகள் வந்து ரொம்ப நம்மள உருவத்திலையும் சரி அவங்களுக்கு ரொம்ப சிறிய உருவம். நம்மளோட கற்கும் அதோட தலைவர் வித்தியாசங்கள் பார்க்கும்போது மூளையோட திறனை நீங்களே கொஞ்சம் சிந்திக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மூளையில எவ்வளவு விஷயங்கள் வேணாலும் ஞாபகம் வச்சுக்க முடியும், நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. தன்னோட இருப்பிடத்தை தேடி போறது பாத்தீங்கன்னா தன்னோட எச்சங்கள் எங்க இருந்தது அந்த உணர்வுகள் மூலியமா தான் தன்னோட இருப்பிடத்தை தேடி போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாம்புகள்னால ஒருத்தர் வந்து பணி அவர்கிட்ட இப்படிதான் இருப்பாங்க, இவர் நம்ம மூலையில பதிவு பண்ணி வச்சு திரும்ப கடிக்க போறோம் அப்படின்ற எண்ணங்கள் வந்து சுத்தமா கிடையாது. பாம்புகளுக்கு கண்கள் திறன் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் ஒரு திறன் இருக்கும், அது நல்லா பார்க்கக்கூடியது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. பாம்புகளுக்கு வந்து நம்ம மாதிரி நிறங்களை வந்து பிரிச்சறிய தெரியாது. அது மாதிரி உருவங்களும் இது ஒரு வட்டமான உருவம், இது ஒரு சதுரம், இது இப்படி இருக்கும்ன்றது வந்து தெரியாது பாம்புகளுக்கு. இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போதெல்லாம் பாம்புகள் வந்து ஒருத்தர் பதிவாங்கது அப்படின்றது எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு எந்த ஒரு சூழல். ஏன்னா எங்களெல்லாம் வந்து இந்த நீயா போன்ற படங்கள் வந்து, அதாவது பாம்புகள் வந்து அந்த கற்களை கக்கும், அப்போ வந்து இவர் போய் அடிச்சு கொண்டுடுறாரு, இவரை அடிச்சு கொல்லும் போது உடனே அந்த பாம்பு வந்து அவரை நினைச்சு பழி வாங்குறது, இதெல்லாம் நாங்கள் நீயா படத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இப்போ இதுவரையில எங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகள் வந்து, இப்போ அதாவது நல்ல பாம்பு பழி வாங்கக்கூடியது, அது பெண் பாம்பை கொண்டுட்டோம்னா ஆண் பாம்பு பழி வாங்காம விடாது, இப்படியெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் எந்த விதத்துல வந்து உண்மை சகோ? உங்களுக்கு நீங்க கேட்டு பட்டுமே முன்னாடி சொல்ற பாம்புல ஞாபக திறன்கள் கிடையாது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி பழி வாங்க முடியும்? அப்ப திரைப்படம் மூலமா நம்மளை ஏமாத்துறாங்க கண்டிப்பாங்க சகோ. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு நிறைய சொல்றாங்க. அதாவது நல்ல பாம்பு கார பாம்பு இனச்சேர்க்கை செய்யன்னு சொல்றாங்க, நிறைய இந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி கிடையாதுங்க, ஒவ்வொரு இனத்துலயும் ஆண் பெண் இருக்குது. இப்ப நல்ல பாம்புன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஆண் பெண் இனங்கள் இருக்கு, காரைப்பாம்புன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஆண் பெண். இப்ப பாம்புகள்ல வந்து ஆண் இனம் பெண் இனம் எப்படி சகோ கண்டுபிடிக்கிறது? அது இருக்கீங்க சகோ, அதுக்கும் வழிமுறைகள் தனியா இருக்கு. இல்ல நம்மளால வாயிலே கண்டுபிடிச்சிடுறாங்க, ஒண்ணும் இல்ல நம்மளால வாயிலே கண்டுபிடிச்சிடுறாங்க.
எங்கள் அப்பா சொல்லுவார், அது வந்து நல்ல பாம்புல பொட்ட பாம்பு அப்படின்னு சொல்லுவார். எப்படிப்பா கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு தெரியும் அப்படின்பாரு. அதனால் அது மாதிரி இந்த கிராமத்தில் உள்ளவங்கக்கிட்ட ஒரு நிறைய சிந்தனைகள்லாம் இருக்குது. இப்போ நான் அந்த பாம்புகளில் வந்து நம்ம எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள், உங்களை போன்ற ஒரு இது போன்ற இருக்கக்கூடிய, அதாவது இந்த துறைகள் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் உங்களை போன்ற ஒரு ஆய்வாளர்களுக்கு தெரியும். இப்போ பொதுவாக வந்து இந்த பாம்பு பொட்ட பாம்பு, இது நல்ல பாம்பு அப்படின்றத நம்ம இது வந்து ஆண் பாம்பு பெண் பாம்புலாம் நம்மளால் வந்து எளிமையாக எங்களால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இல்லை, அந்த மாதிரி முடியாது. அப்போ நிறைய பார்த்தீங்கன்னா அதில் அந்தனோட செஞ்சுகளோட அளவுகள் இருக்கு, ரெண்டு மூணு அந்த ப்ராப் இந்த மாதிரி செக்ஸ் மட்டும் இந்த மாதிரி பார்க்கறக்கூடிய வழிமுறைகள்லாம் இருக்கு. விஷுவலேஷன் அதை நேரடியாக பார்த்து கண்டுபிடிக்கிறதுல சில பெருமாற்றங்கள் ஏற்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு மூணு இந்த கவுண்டிங் அந்த செஞ்சுகள் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி வந்து உடனே நேரடியாக பார்த்து நம்ம இது ஆண் பாம்பா இருக்கும் பெண் பாம்பா இருக்கும்னு நம்ம அந்த வகையில் சொல்ல முடியாது. ஆமாங்க. இப்போ காடுகளுக்கு போகிறேன், காடுகளில் விவசாயத்திற்கு போகும்போது இவங்க வந்து இந்த பாம்புகளை மிதிச்சிடுறாங்க. இப்போ அவங்க சொல்கிற கதைகள், அவங்க சொல்லக்கூடியது, பாம்பு வந்து என்னை வந்து 6 கிலோமீட்டருக்கு விரட்டியே வந்துச்சு, நான் வளைஞ்சு வளைஞ்சு ஓடினேன், அதனால தான் பாம்புகிட்ட இருந்து நான் தப்பிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ பாம்பு வந்து 6 கிலோமீட்டர் தூரத்துக்குலாம் ஒரு ஆளை விரட்டிட்டு போகுமா? இல்லை, எங்கள் ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சகோ, சின்ன வயசில் சொல்லியிருக்கேன். இல்லை, எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து, அவர் பேர் காட்ராசன், அவர் வந்து பாம்பு வந்து, அதாவது எங்கள் ஊரில் அந்த கிராமப்புறங்கள்லாம் சின்ன இட்டை இருக்கும்ல, இட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த சின்ன இட்டையில் வந்து அவர் போய் ஏதோ பாம்பை வந்து மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஏதோ முயற்சி பண்ணார், அதனால் அந்த பாம்பு வந்து அவர் துரத்துச்சு, ரொம்ப தூரம் துரத்தி வந்ததுனால வளைஞ்சு வளைஞ்சு ஓடி அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ ஏன்னா இப்போ இதை இந்த மாதிரி நேரங்களில் உங்ககிட்ட கேட்குறது தான் அது ஒரு சரியான ஒரு தருணமாக அமையும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கேள்விப்பட்டது, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பாம்பு தோறதுனா வளைஞ்சு வளைஞ்சு ஓடக்கூடாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா பாம்போட பாம்பு எத்தையும் நேரம் வராது, பாம்பு வளைஞ்சுதான் ஓடும். ஓ, பாம்பு வளைஞ்சுதான் ஓடும். அப்ப நாம வளைஞ்சு ஓடணும்னா நம்ம உடனே குத்திரும். நீங்க மாத்தி சொல்றோமோ இல்ல, மக்கள் சொல்லக்கூடிய இது இப்படிதான் சொல்றாங்க, அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நானே ஒரு கிராமத்துல பிறந்தவன் தான், அதனால மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் இது, அதுதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்போ பொதுவா நீங்க குறிப்பிட்டது போல சகோ, இப்போ இந்த பாம்பினுடைய வகைகள் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? ஏன்னா இப்போ எல்லாருமே காடுகளை எல்லாம் அழிச்சிட்டு நிறைய பிளாட்டை போட்டு நம்ம குடியேறிட்டோம், இப்போ அதனால பாம்புகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கா? இப்ப நிறைய நம்ம மனித இனப்பெருங்கள் அதிகமாக காடுகள் அழிக்கப்படுது. காடுகள் அழிக்கப்படும் போது மற்ற ஒரு சுதந்திரம் பாம்புகள் மட்டுமில்ல, மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்விடங்களும் அழிக்கப்படுது. அதனால வாழ்விடங்கள் அழிக்கப்படுது என்ன ஆகும், அந்த இடத்துல இருக்கிறது இன்னைக்கு இன்னொரு இடத்துல அழிச்சிட்டோம் நம்ம, திரும்ப அந்த இடத்துல இன்னைக்கு வீடுகள் தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் அழிச்சிட்டு நம்ம மக்கள் வீடுகள் கட்டும் போது அங்க இருக்கிற உயிரினங்கள் எங்க போக முடியும்? மனு இருப்பிடங்களுக்கு ஒண்ணு அந்த இடத்துக்கு போகும், இல்ல வினிதங்கள் இருக்கும், இல்லைன்னா அந்த இனங்கள் ஒண்ணு அழிக்கப்படும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்குதுங்க சார். இப்போ வந்து நல்ல பாம்பை வந்து, இப்போ நல்ல பாம்புகளை வந்து சாமி பாம்பு அப்படின்னு சொல்றாங்க, அது அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? அது மக்களோட நம்பிக்கை, மக்களுடைய கற்கால மனிதர்கள் ஒரு அந்த காலத்திலிருந்து கொண்டு வந்தது தான் அது. இந்த உரத்துல தெய்வங்கள் இருக்கும், இப்படி இருக்கும் வழிபாடலாம் அப்படின்னு அவங்களோட நம்பிக்கையும் சில நேரங்களில் பாம்புகளை காப்பாற்ற முக்கியது. பாம்பீங்கன்னா மற்ற பாம்புகள் அடிக்கிறது யோசிப்பாங்க, நல்ல பாம்பு ஐயோ நல்ல பாம்பு சாமி பாம்பு அடிக்க வேண்டாம் அப்படிங்குவாங்க. அது அவங்க மலர் நலன்களை அப்படி நினைச்சதுனால என்ன ஆகுது, ஒரு இனங்களாவது காப்பாற்றப்படுது, அந்த நல்ல பாம்பு இனங்களும் காப்பாற்றப்படுது. வேறுதான் இந்த மூஞ்சி குறிஞ்சிக்காம அடிக்கிட்டேன் பாயில அடிக்கிறேன் திருமண பள்ளி வாங்கும் அந்த பாம்பனை அடிக்க ஆகணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு மூடநம்பிக்கையில திருமண பாம்பை தெரிவிப்பாங்க. அடிக்க அதே பாம்பு திரும்ப பாம்பு ஊற்றி சில சடங்குகளும் செய்வாங்க. அது ஏன் ஒரு உயிரை கொல்லணும், ஏன் திருமண சடங்குகளும் செய்யணும், எல்லாமே வாழக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. இதை நம்ம யாரும் பாம்பை சில இடங்கள்ல தொடர்ந்து பார்த்தோம்னா, உடனடியாக வந்து இந்த நாகேஸ்வரம் கோயில் இந்த மாதிரி பாம்பு கோயில்களுக்கு போய் நாம வந்து அபிஷேகம் பண்ணிருந்தோம், பாம்புகள் வந்து 2-3 முறை பார்த்துட்டோம்,
போகிற இடங்கள்லாம் நம்ம ஒரு டூ ஒரு வண்டியில் போயிட்டு இருந்தோம்னா வண்டிக்கு குறுக்க வரும், நடந்து போயிட்டு இருந்தோம்னா குறுக்க வரும், அப்போ அதனால வந்து நமக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது எந்த விதத்தில் உண்மை சகோ? எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் துறையில் இருக்கிற நாங்கள் நாங்கள் எல்லாம் பெருசாக நினைக்கிறது கிடையாதுங்க. நம்ம ஒரு மக்கள்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா மொழ பிரச்சனைகள் இருக்கும், அவங்களோட மக்களோட நம்பிக்கையை நம்ம இது பண்ண. இல்ல இல்ல, பொதுவான வந்து அறிவியல் சார்ந்து, அறிவியல் சார்ந்து இது உண்மையா பொய்யா? அறிவியல் சார்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியும். இன்னைக்கு அறிவியல் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பாம்பு போகிற நேரத்தில் நம்ம அந்த நேரம் போகும்போது ரெண்டு பேரும் சந்திக்கிறோம், நீங்கள் ஒரு வேலைக்காக போயிருக்கீங்க, அது ஒரு இடம்பெயர்ந்திருக்கு. இந்த விஷயங்கள் ஒரு இந்த நேரத்துல ரெண்டு சம்பவம் இந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, அவ்வளவுதான். இது நம்ம மற்றபடி பேசணும்னாக்கா அது எப்படி வேணா பேசலாம். எப்படி வேணாலும் இது வந்து ஒரு விதமான மூட நம்பிக்கை தான் அப்படிங்கிறத தெளிவா சொல்றீங்க. மூட நம்பிக்கை தான் இது. இதை வந்து நம்ம முழுமையாக இது வந்து நம்ம முழுமையாக இது பண்டைய காலங்கள்லேருந்து நம்ம இதை சொல்லிக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா இப்போ நான் உட்பட வந்து ரெண்டு மூணு பாம்புகளை பார்த்தபோது நீங்கள் நேராக போய் ஒரு பாம்பு கோயிலில் போய் பால் வாங்கி கொடுத்துருங்க, அபிஷேகம் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஏன்னா இப்போ இது எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான், அது போல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி தான். வருகின்ற விழிப்புணர்வுகள் நாம் தெளிவாக இருந்துட்டோன்னா, தெளிவாக எல்லா விடயங்களையும் தெரிந்து கொண்டால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதோ அல்லது நாம் வேறு விதமான தவறான ஒரு மூட நம்பிக்கைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதனால தான் இந்த கேள்வி நான் வந்து உங்களுக்கு வழிபாடுகளை வந்து நம்ம குறை கூற விரும்பல. அவங்க வந்து இது வந்து அது போன்ற விடயங்கள் அல்ல. நீங்க சொன்ன மாதிரி நீங்க நம்ம எங்கேயோ போறோம், அது எங்கேயோ வருது, அவ்வளவுதான். அப்புறம் வந்து சகோ, இப்ப பாம்பு வந்து ஒரு இடத்துல இருக்குன்னு உங்களை கூப்பிடுறாங்க, எங்க வீட்டுக்கு பாம்பு வந்துருச்சு வாங்க அப்படின்னு, நீங்க போய் எப்படி அந்த பாம்பு எந்த இடத்துல இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? தொலைபேசி நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது எப்ப அதை பார்த்தாங்க, எந்த மாதிரியான இடத்துல இருக்கு அப்படின்ற ஒரு விவரங்களை நாங்க சேகரிச்சுக்கிறோம். எங்களோட கணிப்புல ஒருவேளை அந்த இடத்துல இருக்கும் இல்ல அதை விட்டு எங்கேயாவது போயிருக்கோம். அதிக நேரம் பாத்தீங்கன்னா வெளியில போன பாம்புகளை நம்ம தேட முடியாது. வீட்டை விட்டு ஒரு பாம்பு வெளியே போயிடுச்சு அப்படின்னா ஒரு வழக்குள்ள போயிருக்கு, அது வீட்டுக்கு ஓரமா இருக்கு, அதனால பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த வலையை நம்ம தோண்டி உள்ள இருக்கிற பாம்பு வெளியே எடுக்கலாம். வீட்டுக்குள்ள ஒரு எங்கேயாவது இடத்துல அது பதிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தேடி பார்த்து உங்க அந்த இடத்துல பாம்பு இருக்கு அப்படின்னா அந்த பாம்பு மீட்கலாம். இந்த மாதிரியான மக்களுக்கு தொந்தரவுகள் தர்ற மாதிரி இருந்தா, அதாவது அவங்க கண்டப்படுற மாதிரி இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சு அந்த பாம்புகளை மீட்கலாம். இல்ல அந்த பாம்பு ரொம்ப தூரம் தள்ளி இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு, காட்டுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அது பிரச்சனை இல்லாது, மக்கள் இருக்கிறது ரொம்ப தூரமா போயிருக்குன்னா பிரச்சனை இல்லாது. நம்ம கண்ணில் பார்க்கும் போது அந்த பாம்புகள் இருந்தா அந்த பாம்புகளை பிடிச்சிடலாம். இல்லை இப்போ பாம்பு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்னமாக ஒரு குழி இருக்குது, குழிக்குள்ளே போயிடுச்சு, நீங்கள் எப்படி நேருக்கு நேராக கையை உள்ள விட்டு பாம்பு எடுத்துருவீங்களா? அது பாம்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொறுத்து. இல்லை அது எப்படி குழிக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி சகோ தெரியும் இது எந்த நிலைகள் இருக்கு, எந்த பக்கம் திரும்பி இருக்குன்றது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? அந்த மாதிரி தெரியாதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வளைந்தமான ஒரு கம்பி அந்த மாதிரி பாம்புகளை மீட்கிறதுக்கு நிறைய உபகரணங்கள் இருக்கு. நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கு, முத பாம்பு வெளியே எப்படி கொண்டு வரலாம், அந்த மாதிரி முன்னாடி யோசிச்சு ஒரு விஷமற்ற பாம்புனா பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். அது ஒரு விஷ பாம்பா இருந்தது அப்படின்னா அது எப்படி வெளியே கொண்டு வரலாம், என்ன மாதிரியான இடத்துல இருக்கு, அதை பார்த்துட்டு ஒரு நமக்குள்ள ஒரு கம்பிஷன் ஒரு கணிப்புகள் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மாதிரியான வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய முன்னாடி உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் பாம்பு வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் எடுக்கிறதுங்க. அந்த மாதிரி அப்படியே நீங்க வந்து கையில பிடிச்சிருவீங்க, பிடிச்சி கொண்டு போயிருவீங்க, உங்களுக்கு வந்து எந்த விதமான பயம் அப்படிங்கிறது இல்ல? பாம்போட நெருங்கி பழகி நீங்க பாம்பியோட பாம்புகளுடைய நண்பன். எல்லாரும் நண்பன் ஆகலாம், அந்த பாம்புல பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். பாம்புல பத்தி விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருமே நண்பர்கள் தான். இப்போ வந்து பாம்புகளை நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து பாம்பு இந்த பக்கத்தில் இருந்ததுன்னா நம்ம பாட்டுக்கு இந்த பக்கமாக வந்து பொறுமையாக நம்ம பாட்டுக்கு போயிடுறோம், பதட்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பதட்டம் தேவையில்லை, வந்து அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே தேவையில்லை,
பொறுமையாக ஒரு பாம்பை பார்த்துட்டோம்னா நம்ம வாட்டுக்கு இருந்துட்டோம்னா பாம்பு வாட்டுக்கு போயிடும், நம்ம வாட்டுக்கு போயிடலாம். இதுதான் நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஒன்று. கார் போயிடுங்க, அதை நம்ம வெரைட்டி விட்டாலும் அந்த பக்கம் நம்ம திரும்ப எங்கேயாவது தப்பிச்சு ஓடதான் பாக்குவோம். இல்ல இல்ல, இப்ப மாட்டை வந்து மாடை பார்த்தோம்னா, இப்ப மாடை பார்த்தோம்னா ஹே ஹே அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா கோழியை பார்த்தோம்னா சி அப்படின்னா ஏதோ ஓடி போயிடும், இல்லை நாயை சுச்சு சுச்சுன்னு கூப்பிடுறோம். இப்போ பாம்புகளை பக்கத்தில் பார்த்த உடனே அதுங்களுக்கு ஏதாவது சைகை இருக்குதா, ஏதாவது சொன்னோம்னா அது போயிடுற மாதிரி? இல்லைங்க, பாம்புகளுக்கு காதுகள் கிடையாது. காதுகள் கிடையாது. ம், காதுகள் கிடையாது. நம்ம சவுண்டை ஒன்று கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஓ, பாம்புகளுக்கு காதுகள் இல்லைங்கிறதுனால தான் உண்மை. ஆ, சரிங்க சார், சொல்லுங்க. அதனால அதை நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அது நம்மளை பார்த்து நம்ம இருந்து அதுவே ஓடுறதுக்கு அது தயாராக தான் இருக்கும் நம்ம இடத்துல இருந்து. ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம போயிட்டோம்னால அந்த இடத்த விட்டு அதுவே போடுங்க. இப்போ தமிழகத்தில் இருக்க பாம்புகள்ல எது அதிகமான விஷத்தன்மை கொண்டது சார்? விஷத்தன்மை பார்த்தீங்கன்னா வீரியத்துல பார்த்தீங்கன்னா கட்டுவிரியன் பாம்புகள். ஏன்னா நல்ல பாம்பு கூட ஒரு 5-6 மடங்கு பார்த்தீங்கன்னா வீரியம் அதிகமாக இருக்கு கட்டுவிரியன் அந்த பாம்புக்கு. ஆனா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அது வீரியத்தோட தன்மை அதிகமாக இருக்கு. ஆனா மக்கள் அதிக அளவுல கடிபட்டு இருக்கிறது என்ன பாம்புன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியன் பாம்புகள். கண்ணாடி விரியன், கண்ணாடி வெறியன். நம்ம இந்தியாவோட பாத்தீங்கன்னா அதிகமா கடிச்சு இறக்குறதுல இந்த பாம்புக்கு முதலிடம் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த பாம்போட என்ன அப்படின்னா பாம்பு அதிக பூச்சித்தன்மை இருக்கும், அந்த மாதிரி மூர்க்கத்தனமா தாக்கக்கூடிய பாம்பு இது. அதை வந்து நம்ம மிதிச்சிட்டோம்னா நம்ம காலி. மிதிச்சிட்டாலும் காலமே ரொம்ப பக்கத்துல தெரியாம போனாலும் கடிச்சிடும். ஏன்னா போனாலே கடிச்சிடும். பக்கத்துல போனா கடிச்சிருங்க. சிலருக்கு அந்த மாதிரி அவங்க எல்லாம் ஒண்ணு ஓடிடும். என்னாவோ நம்ம ஏதோ பண்ண வராங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை பாம்புக்கு தோணுதான் கடிக்குவாங்க. அதிகபட்சம் எதுக்கு கடிக்கிறதா அதிக பாம்பு கடிகள் உருவாகுது. இல்ல ரொம்ப பக்கத்துல போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதோ பண்ண வராங்க, அது பயத்துல வேணா கடிக்கும். அது ஒரு சில பாம்புகள் அந்த மாதிரி கடிக்கும், ஒரு சில பாம்பு நம்ம பக்கத்துல போனாலே ஓடிடுவா. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி விரியன் வந்து எந்த ஒரு பாம்புன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாம்பு ஒரு இடத்துல படுத்திருக்கு அப்படின்னா தன்னோட சீரக ஒளி ஒண்ணு கொடுக்கு. இந்த நல்ல பாம்பு சீரக பாத்தீங்களா, படம் எடுத்த சீரக ஒளி அந்த கூட ஒரு 2 மடங்கு அதிகமா கொடுக்கும். அந்த மாதிரி என்ன கொடுக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த இருக்கு அந்த இடத்துல மர வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை ஒளியாது. அது நம்ம தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல இருக்கு, நம்ம முன்னாடி நின்றுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. பாம்பு அந்த இடத்துல நின்று கொஞ்ச நேரத்துல போயிடுவாங்க. அதையும் நம்ம கவனிக்காம ஒரு நேரம் பாம்பு அந்த மாதிரி குரல் கொடுக்காம இருக்கும் பொழுதோ இல்ல ரொம்ப தூரமா பக்கத்துல போய் மிதிக்கும் பொழுதோ அதுக்கப்புறம் தான் பாம்பு கடிகள் உருவாகும் அந்த இடத்துல. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இந்த கண்ணாடி விரியன் கடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மற்ற பாம்புகளை விட அதிக அளவு விஷம் செலுத்தக்கூடிய பாம்பு கண்ணாடி விரியன். அந்த பாம்புகள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30% கொடுக்கும் அப்படின்னா கடி ஒரு கடியில இந்த பாம்பு அதை கூட 1 மடங்கு ஜாஸ்தி 60-70% கொடுக்கக்கூடியது விஷத்தன்மை செலுத்தக்கூடியது. அதனால பாத்தீங்கன்னா அதோட விஷத்தோட தன்மை அதிகமாகிறதுனாலதான் இதுல உயிரிழப்புகள் கொஞ்சம் அதிகமாகுது. இந்த கண்ணாடி விரியன் பாம்பு, கண்ணாடி விரியன் பாம்புகளால. இப்ப கண்ணாடி விரியன் பாம்புகள் வந்து இந்த நீங்க சொன்னது இந்த 4 இன வகைகளான பாம்பு, நல்ல பாம்பு, பொதுவான பாம்புகள், அதுவும் கண்ணாடி விரியன், கட்டு விரியன், இன்னொரு பாம்பு சொன்னீங்க, இன்னொரு பாம்பு சாரி சார் மணிக்கவன் சார், இது போன்ற 4 வகையான பாம்புகள் தான். இப்போ இந்த 4 வகையான பாம்புகள் வந்து தற்போதைய காலகட்டங்கள்லையும் அதிகமான பாம்புகள் இருக்கா நம்மளுடைய தமிழகத்தில்? குழிவிரியன் அப்படின்ற வகைகள்லாம், பவளப்பாம்பு, குழிவிரியன், ராஜநாதம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது. இந்த பாம்புகளோட அதுக்கு நிறைய நச்சுத்தன்மைகள் இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்த காட்டு பகுதிகளை இருக்கிறதுனால நமக்கு இந்த பாம்புகளுக்கும் அதிக தொடர்புகள் கிடையாது. ஏன்னா நம்ம அடர்ந்த காட்டு பகுதிக்கு நம்ம நம்ம வாழ்விடங்கள் அங்க இல்லை, நம்ம வழிகள்ல இருக்கும். அதனால இந்த பாம்புக்கு இந்த பாம்பு கடிகள் வந்து ரொம்ப குறைவு தான். இப்ப இந்த மலைகள்ல இருக்கக்கூடிய மலைப்பாம்பு நம்ம பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கும், மிகப்பெரிய பாம்புகளாக இருக்கும். அது வந்து மனிதர்களை கூட விழுங்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை கொண்ட பாம்பா, சின்ன குழந்தைகளை கூட விழுங்கிருமா? இந்த மாதிரியான ஆவணம் இருக்குதுங்க, விழுங்கிருக்கு.
காட்டு பகுதிகள் எங்கேயோ போகும்போது விலங்கி இருக்குது. இந்த மலைப்பாம்பு விலங்கி கொண்டான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. கன்னியாகுமரி நீங்க அந்த மாதிரியே நடந்திருக்கு, அதெல்லாம் இது அந்த மாதிரி விருப்பப்பட்டு இருக்கிறது ரொம்ப குறைவா தான் அது. அந்த மாதிரி மனிதர்களை விருப்பப்பட்டு அந்த மாதிரி உணவு நினைச்சிருந்தா அந்த நிறைய நம்ம செய்தித்தாள்கள படிச்சிருக்கலாம், நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். குறைவு தான் இது. விரல் விட்டு எண்ணக்கூடிய சம்பவம் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. எதிர்பார்க்கிறோமா எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சியை தான் நடக்கக்கூடியதா. இன்னைக்கு நிறைய எத்தனை பேர் மலைப்பாம்புகளை பாக்குறாங்க, மலைப்பகுதிகள்ல இருக்கு. ஆனா அளவு அதிகமான இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்த மாதிரி இல்ல. ஏதோ ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. எங்க சாப்பிடணும்னு நினைச்சிருந்தா அதோட பாதிப்புகள் என்ன அதிகமா இருந்திருக்கும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதனால ஒரு ஆடோ இல்ல ஒரு மானோ இந்த மாதிரி விழுங்குறது அந்த மாதிரி இருக்கும். இப்போ உலகிலேயே வந்து அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் எங்கே இருக்குது? இப்போ இந்தியாங்கிற நாடு ஒரு முதன்மை வாய்ந்த நம்ம நாட்டில் வந்து இருக்குது. இப்போ மற்ற நாடுகளிலும் இது போன்று அதிகமான விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் இருக்கா? அதிகமான விஷத்தன்மைகள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குங்க. தைபான் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழகத்தில் தைபான், இங்கிலீஷில் தைபன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாம்புகளுக்கு தான் உலகத்தில் அதிகமான விஷத்தன்மை கொண்ட பாம்பு அங்கே தான் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாம்பான் சொல்லுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குதுங்க. எங்க ஆஸ்திரேலியால காணப்படக்கூடிய அந்த தைமன் பாம்பு தான் உலகில அதிக விஷத்தன்மை கொண்டாடுங்க அந்த பாம்பு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிரேசில்ல கூட அந்த பாம்புகள் வந்து அதிகமான விஷத்தன்மை கொண்டது அப்படின்னு சொன்னாங்க. நான் பிரேசில் நம்ம போயிருந்தப்போ நம்ம அதிகமாக இந்த செய்திகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பிட்ட செய்தி. அப்புறம் வந்து இப்போ நம்ம கனடாவில் இருக்கோம், கனடாவில் இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு விஷத்தன்மை கொண்டவை அல்ல. இப்போ கனடாவில் இருக்கக்கூடிய பாம்புகள் வந்து முழங்கைக்கு மேலே வந்து வளராதான். இப்போது அது வந்து புல்வெளிகளில் எல்லாம் இருக்கும்போது குழந்தைகள் வந்து அதை தூக்கி போட்டு கொண்டு இங்கே விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நன்கு விவரம் தெரிந்த குழந்தைகள் கூட, ஏன்னா கனடாவில் இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு வந்து விஷம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பாம்புகளுடைய தன்மை எப்படி கொண்டது, குழந்தைகள் எல்லாம் பாம்புகளை பார்த்தா இங்கெல்லாம் பிடிச்சி தூக்கி போட்டு எல்லா குழந்தைகளும் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இது வந்து இப்போ உண்மையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் இங்கே கனடாவை பொறுத்தவரையில். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாம்புகள் வந்து இப்போ கடுமையான விஷத்தன்மை கொண்டவை. ஏன்னா இப்போ கனடாவில் இருக்கக்கூடிய நம்ம சக ஊழியர்கள்டெல்லாம் சொல்லும்போது ரொம்ப அவங்கெல்லாம் பயப்படுவாங்க. ஐயோ உங்கள் ஊரில் பாம்புகள்லாம் வந்து ரொம்ப கொடூரமானவை அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே மிரள்கிறாங்க. இப்போ இந்த சூழலில் இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீங்க, பாம்புகளை பார்த்து நாம் எவரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. பாம்புகள் பழி வாங்கக்கூடியவை அல்ல, பாம்புகள் மனிதர்களை வந்து கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் படைத்தவைகள் அல்ல. பாம்புகள் நம்மை பார்த்தால் பயந்து ஓடுகின்றன என்பதை நீங்கள் மிக தெளிவாக, அதாவது நல்ல கருத்துக்களையும் நாம் என்ன செய்யணும், என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் வந்து விளக்கமாக கூறியிருக்கிறீங்க. இப்போது இந்த சூழலில் இப்போ நாம் வந்து இப்போ ஒரு பாம்பை பார்த்துட்டோம், இல்லை பாம்புக்கு பக்கத்தில் வந்து நம்ம பக்கத்தில் படுத்துருக்கு, அப்படி இல்லைன்னா பாம்புகள் வந்து வீடுகளுக்குள்ள குடியேறுவதை வந்து விரும்புமா? அது விரும்பாதுங்க சார். அதனுக்கு அதான் காரணங்கள் அதுதான், குறுக்கீடுகள்னால வந்திருக்கலாம், இல்ல ஒரு இறைகளை தேடி வந்திருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு தனி. இல்ல இப்ப ஒரு வீடுகள்ல வந்து யாருமே ஆள் நட மாட்டோம் இல்லைன்னா பாம்புகள் குடியேறுமா? ஏன்னா அங்க இறைகள் இருக்குமே, சுத்தம் இல்ல அப்படின்னா அங்க எலிகள் அதிகமா அந்த இடத்துல. இப்ப நம்ம ஒரு வாரம் வீட பூட்டி வச்சுட்டு போறோம் அப்படின்னாலே அங்க எலிகள் அதிகமாக ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. இப்ப பாம்புகளினுடைய உணவு எலி மட்டும்தானா? இந்த பல்லி வேறு போன்ற இதை வந்து இப்ப எடுத்து சாப்பிடுமா, இல்ல இதனுடைய உணவு வந்து எலி மட்டும்தானா? எல்லா பாம்புமே எலி மட்டும்தான் சாப்பிடுமா? இல்ல அப்படி இல்லைங்க சார். பாம்புகளே மற்ற பாம்புகள் உண்ணக்கூடிய வகைகள் இருக்கு. சிறிய வகைகள்ல பாத்தீங்கன்னா பூச்சி குப்பை முட்டையில இருந்தவங்க குட்டியா வந்த உடனே சின்ன பூச்சிகள், இது அதாவது அதுக்கு ஏற்ற மாதிரியான உரைகள் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த உடனே எலிகள். ஒவ்வொரு பாம்புகளோட அளவுகளை பொறுத்துங்க. ஆனா எதுவுமே பல வகைகள், காய் வகைகள், பல வகைகள் சாப்பிடக்கூடிய பாம்புகள் இருக்கா? அந்த மாதிரி இருந்ததுங்க. நமக்கு அந்த சிலமே ஊன் ஒண்ணிகள், அதாவது இந்த மாதிரியான சாப்பிடக்கூடியதுங்க. காய்கறிகள் இந்த மாதிரியான தாவர கிடையாது, தாவர விரும்பிகள் கிடையாது. இந்த மாதிரியான அசைவ விரும்பிகள் தான் அதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த பாம்புகள் என்பவைகள் வந்து அதனுடைய அதிகமான உணவு என்றால் எலிதான், பிரதான உணவு எலிகள் தான். இப்போ இந்த தண்ணிக்குள்ளே ஓடுமே ஒரு பாம்பு, அதனுடைய உணவு வந்து தவளை இது போன்று இருக்குமா?
அதோட இயற்கை சூழலை பொறுத்த கவலை உள்ள மீன்களை சாப்பிடும், அதிகபட்ச மீன்கள் தண்ணிக்குள்ள இருக்கும் போது அது இல்ல மற்ற உயிரினங்கள் கவலைகள் இந்த மாதிரி சூழ்நிலை எந்த சூழ்நிலையில இருக்கோ அதுக்கு கேட்ட மாதிரி நம்ம உணவுகள் அதை எடுத்துக்கோ. பாலைவன பகுதியில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா அங்க ஒரு பண்டிகள் இருக்கும், பண்டிகள் விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்கும் மற்றபடி மற்ற உயிரினங்கள் இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. அதோட சாப்பிடக்கூடிய விலங்கு நிறைய இருக்குதுங்க. பாம்புகள் வந்து எப்படி இனப்பெருக்கம் எப்படி செய்கின்றன, அந்த இனப்பெருக்கத்தின் மூலமாக பாம்புகள் உருவாகுது. இப்ப பாம்புகளுடைய இனப்பெருக்கம் எப்படி இருக்கும், இப்ப எவ்வளவு வகையான பாம்புகள் வந்து இப்போ ஒரு நல்ல பாம்பு அப்படின்னா அது எத்தனை ஆண்டு காலம் வாழும், அது வந்து எவ்வளவு விதமான அதனுடைய இனப்பெருக்கத்தை வந்து எத்தனை குட்டிகளை போடும், ஒரு இப்போ ஒரு பெண் பாம்பு இருக்குன்னா அது எத்தனை ஆண்டு காலம் வாழும், அது எத்தனை குட்டிகளை போடும். பாம்புகளோட விருப்பத்தை வச்சு அதோட இனி எவ்வளவு நாள் வாழும்ன்றது என்ன சரியா கண்டுபிடிக்க முடியல. அதாவது ஒரு மிருகக்காட்சி சாலையில இருந்தா ஒரு பாம்பு இருக்கிறதுனால வாழ்ந்திருக்கு அப்படின்ற கணக்குகள் மட்டும்தான் இருக்கு. இருப்பிடத்தை சுத்தி எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா அந்த காலத்துல மனிதர்களுக்கு 70 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு மனிதர்கள் 50 வயசுக்கு மேல தாக்கு பிடிக்கிறது சிரமம். ஆமைகள் முதலைகள் எல்லாத்துக்கும் உண்டான அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் உண்டான நிறைய குறைஞ்சிட்டே வந்துருச்சு வயது காலங்கள் அப்படின்னு. முன்னாடி இருந்த காலங்களில் ஒரு நல்ல பாம்பு 20 வருஷம் வாழும், ஒரு சாரை பாம்புன்னா 15 வருஷம், ஒரு மலைப்பாம்பு 40 வருஷம். இந்த மாதிரி ஒரு பாம்புகளுக்கும் ஆயுட்காலங்கள் தனித்தனியா இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல ஒவ்வொரு பாம்புமே தன்னோட நவாழ்நாட்களை எதிர்கொண்டு ரொம்ப சவாலா தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம நாகரிகம் நிறைய வளர்ந்துருச்சு, நிறைய நம்ம அறிவுகளை நோக்கி எல்லாமே போயிட்டு இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே குறைந்த வகையெல்லாம் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நலப்பாம்பு ஒரு 20 வருஷம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப காலகட்டங்கள் அது தாண்டக்கூடிய சவாலான விஷயமா தான் இருக்கு. அடுத்து இந்த பாம்புகள் இனப்பெருக்கங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 பாம்புகள் அதுக்கு தனியான இனப்பெருக்க காலங்கள் இருக்கு. இப்ப இந்த நலப்பாம்புகள் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு கோடை காலங்கள்ல தன்னோட இனப்பெருக்கத்தை ஆரம்பிச்சிருக்கு. கோடைகளான இனப்பெருக்கத்தை ஆரம்பிச்சு இந்த மாதிரியான நேரங்கள்ல அந்த முட்டையில இருந்து பாம்புகள் வெளியே வந்துடும். ஒரு 6 to 8 முட்டை இந்த மாதிரி கணக்குல முட்டைகள் வச்சுவாங்க பாம்புகள். பாம்புகள் முட்டை வச்சிருப்பாங்க. எந்த ஒரு பாம்புகள்லயே அதாவது பாம்புகள் அதிகபட்சம் முட்டைகள் அடைக்காக்குறது கிடையாது, அடைக்காக்காது, மற்ற உயிரினங்கள் மாதிரி அடைக்காக்காது. அதாவது யாராவது ஒரு இடத்துல முட்டையை வச்சுட்டு வெளியில போகிறோம், முட்டை வச்சுட்டுதான் பாம்புக்கும் தாய் பாம்புக்கும் முட்டைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது முட்டையிலிருந்து அதுக்கு அந்த பாம்புகள் வெளியே வந்தது உடனே தானே வரைய பழகிக்க ஆரம்பிச்சிடும். பாம்புகளுக்கு மட்டும் இந்த மாதிரி குணங்கள் இருக்கு. மற்ற எந்த உயிரினமும் போறது பெரிய காக்காவாகட்டும் கோழியாகட்டும் பெரிய ஒரு பசுவாகட்டும் இல்ல காட்டு விலங்குகளா இருக்கும் எல்லாமே குட்டி வந்து கொஞ்சம் ஒரு எப்படி வேட்டையாடணும் மற்ற விலங்க எல்லா பழகங்களையும் சொல்லி கொடுக்கும். ஆனா பாம்புகள் கிட்ட அந்த மாதிரி குணங்கள் கிடையாது. முட்டையிலிருந்து வெளியே வந்து தனித்து வாழக்கூடிய ஒரு உயிரினமா இருக்கு. தனித்து வாழ அது அந்த பாம்புகளுக்கு வந்து அம்மா யாரு அப்பா யாருலாம் தெரியாது போட்டுட்டு போயிரும். எங்கயாவது ஒரு இடத்துல போட்டுட்டு போயிரும். இப்ப இது வந்து எப்படி சூரிய வெப்பத்துல வந்து உடையுமா? பாதுகாப்பான இடமா தான் வச்சிட்டு போவாங்க. சிறந்த வெளிகள் வைத்தது, சிறந்த வெளிகளை வச்சு அதுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க. ஒரு நிலையில் மற்ற உயிரினங்கள் வந்து முட்டைகளை சாப்பிட்டு போகலாம், இல்ல ஒரு மற்ற உயிரினங்கள் வீட்டை அடிடலாம். அதனால ஒரு பாதுகாப்பான வெளியில போயிடுவாங்க. இந்த ராஜநாகம் தான் முட்டைகள் அடைக்காக்கக்கூடியது. அடைக்கக்கூடிய ஒரே இனம் இந்த ராஜநாகம் மட்டும்தான். முட்டைகளை உள்ள இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு முட்டை மேல கொஞ்ச காலம் முட்டையில குஞ்சுகள் வெளியில வர வரைக்கும் அடை காக்குவாங்க. மற்ற எந்த பாம்பு பண்றது இல்லையா? ஒரு சில பாம்புகள் பெரிய அளவுல பண்றது இல்ல, ஆனா அடைகாத்து கரெக்டா பண்றது பாத்தீங்கன்னா இந்த ராஜநாகங்கள் மட்டும்தான் இருக்கு. ராஜநாகம் மட்டும்தான் அடைகாக்கும். ஆனா இந்த பாம்புகளுக்கு வந்து அம்மா யாரு அப்பா யாரு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த வந்து முட்டையிட்டு சரி, அந்த முட்டைகள் வந்து தானாவே உடையுமா? அந்த முட்டைகள் வந்து தானாவே உடைஞ்சு பாம்பு வெளியில வருமா? தானே உடைஞ்சு வெளியில வந்துடும்.
பாம்பு நல்லா வளர்ச்சி அடைஞ்ச உடனே முன்னாடி அது ரொம்ப முட்டையோட தோகல் வந்து இதா இருக்கும். இந்த நேரத்துல முட்டையோட அந்த மேல் தோலை கிடைச்சிட்டு நோடுகளை கிடைச்சிட்டு பாம்பு வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ஒரு பாம்பு வந்து வீட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஐயோ பாம்பு வந்து அடிங்க அப்படின்ற வார்த்தை தான் இருக்கும். இப்போ நாம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த பாம்பு எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்மளுடைய அந்த கதவு திறக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் ஓரங்களில் படுத்து கிடக்கும். அப்போ நம்ம கதவு திறக்கும் போது கூட அது மேலே மிதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது மாதிரி இருக்கும்போது நாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக என்ன நம்ம நடவடிக்கைகளை கையில் எடுக்கலாம்? இப்போ பாம்பு வந்து இப்போ எந்த இடத்துல இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் எந்த இடத்துல வேணாலும் இருக்கும், எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம கதவு திறக்கும் போது அவனுக்குள்ளே இல்லைன்னா பிரச்சனை இல்லை, கதவு திறந்து பார்த்துட்டு பாம்பு எங்கே இருக்குன்னு தேடி பார்த்துட்டு கூட வந்துடலாம். ஒருவேளை நம்ம கதவு திறக்கும் போது அது கீழேருந்து நம்ம அதில் மிதிச்சிட்டோன்னா நம்மளை கொத்திடும். இப்படி இப்போ இப்படி இந்த இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து நம்ம பாம்பு வந்து எப்படி நம்ம நமக்கு நமக்கு நாமே இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நாமே ஏதாவது ஒரு யூகங்கள் வகித்து கொள்ள முடியுமா? அப்படி முடியாது. நம்ம ஒரு வீட்டில் சின்ன ஒரு எங்கேயாவது ஒரு இடுப்புகள் இருக்கலாம், அது அந்த இடுப்புகள் வந்து பாம்புகள் உள்ள வந்திருக்கலாம், எங்க இருக்குன்றத நம்ம கணிக்க முடியாது. நம்ம ஒரு இடிட்டான இடங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அது நம்ம இருக்கிற இடத்துல விளக்குகள் வந்துட்டு கரெக்டா நம்ம விளக்குகள் கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இங்க நம்ம அதிக கிராமங்கள் கேட்டுங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா இருக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு அதாவது மிக முக்கியம் இந்த இரவு நேரங்கள் வந்து வெளிச்சம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வெளிச்சங்களை வந்து இப்ப ஒரு டார்ச் லைட் எடுத்து நம்ம அந்த இடுக்குகள்ல ஓரமா மெதுவா பார்த்து மெதுவா கதவை திறந்து அதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போயிருக்குங்கிறத நம்ம உள்ள போய் பாத்துக்கலாம். இல்ல இப்ப இதுவரையில கிராமத்தில் கூட கிராமத்தில் உள்ளவர்கள் தான் பாம்புகளோடு எல்லாருமே வந்து பகிர்ந்து வாழ்றோம். பாம்புகள் எல்லா உயிரினங்களோடையும் பகிர்ந்து கிராமத்தில் உள்ளவங்க தான் வாழ்றாங்க. ஆனால் கிராமத்தில் உள்ளவர்களுக்கே இது வரைக்கும் எந்த விழிப்புணர்வுகளும் கிடையாது. ஏன்னா நான் உட்பட ஒரு கிராமத்தில் பிறந்தவன் தான். ஆனால் இப்போ எங்களுக்கெல்லாம் எந்த விழிப்புணர்வுகளும் கிடையாது. இப்போது மக்கள் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் நல்ல விடயங்களையும் சொல்லலை. யாருமே வந்து பாம்புகள் இப்போ ஏற்பட்டவைகள் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லாமல் இவங்களாம் வந்து ஒவ்வொரு விதமான கட்டுக்கதைகளை வந்து உருவாக்கி இதை வந்து நீண்ட காலமாகவே இதை செய்து கொண்டிருக்கின்றாங்க. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட பாம்புகளை பற்றி ஒரு விழிப்புணர்வுகள் கொடுப்பதில்லை. இந்த பாம்புகள் வந்து இந்த தன்மை கொண்டவை, நீங்கள் வந்து பாம்புகள் எல்லாம் வந்து பாதுகாக்கணும், பாம்புகளை பார்த்து பயந்து ஓடாதீங்க, இந்த போன்ற விழிப்புணர்வுகள் கொடுத்துருந்தா உண்மையிலேயே இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகள் நிறையா தவிர்க்கப்பட்டிருக்கலாம் சகோ. இது வந்து உண்மையான ஒரு செய்தி தான். இப்போ நீங்கள் எவ்வளவோ நாடகங்கள் எவ்வளவோ படங்கள் இதெல்லாம் வருது, இன்றைக்கு பாம்புகளை பயன்படுத்தி நிறைய விடயங்கள் நிறைய நாடகங்கள் படங்கள்லாம், அதாவது நாங்கள் எப்படி சின்ன வயசில் வந்து இது வரைக்கும் இப்போ எனக்கு வந்து இப்போ 40 வயசுக்கிட்ட ஆக போகுது அப்படின்னா நான் வந்து 2 வயசு 3 வயசில் இருக்கும்போது விவரம் தெரிந்த காலகட்டங்கள்லேருந்து இது வரைக்கும் நாங்கள் அதே செய்திகளை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வந்து இப்போ இது வரைக்கும் விழிப்புணர்வுகள் இல்லை, யாருக்கும் எதுவுமே தெரியலை. அப்பேற்பட்ட சூழல் தான் இது வரைக்குமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இப்போ நீங்கள் உங்களை போன்றவர்களெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப காலகட்டங்களில் ஒரு தொலைக்காட்சிகளில் வாரத்திற்கு ஒரு முறை பாம்புகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வுகள் கொடுக்கலாமே, ஏன் இது இதற்கான வனத்துறைகள் எல்லாம் இதற்கான இது போன்ற விடயங்களை எதுவுமே முன் நடவடிக்கைகள் எடுக்காது? ஏன் சகோ? இல்லை சகோ, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் இணையம் பள்ளிகள் இணையம் கிராமப்புறங்கள் இந்த மாதிரி எங்கன்னா நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எங்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வேணும்னு சொன்னாங்கன்னா நாங்களே ஒரு சில நேரம் நாங்களே இந்த மாதிரி விழிப்புணர்வு வழங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த விழிப்புணர்வு இல்லாதனால நிறைய இடங்கள்ல பாம்புகள் கடிச்சா என்ன பண்றதுன்னு தெரியாதனால நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு. நாங்களே இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுற எல்லாருக்கும் இல்ல நாங்க பாக்குற எல்லாருக்கும் இந்த மாதிரி சொல்றோம். நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி நிறைய தொடர்பு கொண்டாங்க எங்களுக்கும் நிறைய கிடைக்குது அப்படின்னா இல்ல நம்ம அதிக விழிப்புணர்வுகளை நம்ம இன்னும் கொடுக்கலாம். அந்த இடத்துல நிறைய வழங்கலாம். இல்லை இப்போ விழிப்புணர்வுகள் என்பது மிக மிக குறைவு தானே சொல்கிறோம். இன்றைக்கு மாடுகளை பற்றி கூட எல்லாருக்கும் விழிப்புணர்வுகள் இருக்குது, நாய்களை பற்றி கூட விழிப்புணர்வுகள்லாம் இருக்குது, ஆனால் பாம்புகளை பற்றிய விழிப்புணர்வுகள் என்பது இதுவரைக்கும் இல்லை.
இதுவரைக்கும் அதை பற்றி யாரும் பேசுவதும் இல்லை. இது மாதிரி எங்களை மாதிரி இந்த மாதிரி மீட்பு பணியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்லும் போதுதான் நிறைய இந்த மாதிரி கேட்டு நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் போகுது, இன்னும் முழுமை அடையாது. நிறைய போனாதான் பாம்பு கடிகளை இருந்த மக்களையும் சும்மா நிறைய காப்பாற்ற முடியும். இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது. ஒரு நிறைய தெரிஞ்சுப்பாங்க, கரெக்டா அடுத்து என்ன பண்ணணும் என்ன செய்யணும்ன்றத தெரிஞ்சுப்பாங்க. இருக்கிறவங்க இன்னும் நிறைய மக்களை போய் சென்ற அடையலை அப்படின்றதுதான் பெரிய. இதுவரையில இதை பற்றி எந்த ஒரு அரசும் இதை பற்றிய வந்து ஒரு விழிப்புணர்வுகளை மக்களுக்கு எடுத்து சென்றதே கிடையாது. இப்போ எவ்வளோ எவ்வளவோ விழிப்புணர்வுகள் கொடுக்குறாங்க, சாராயத்தை பற்றி விழிப்புணர்வுகள் இருக்கு, பொம்பளை பெண்கள் பார்ப்பதற்கான நாடகங்கள் விழிப்புணர்வுகள் இருக்கு, படங்கள் மூலமாக விழிப்புணர்வுகள் இருக்கு, இவைகள் எல்லாமே நல்ல விழிப்புணர்வுகளாக இருக்கு. ஆனால் இந்த விழிப்புணர்வுகள் நமக்கு தேவையில்லை. ஆனால் வாழ்வாதாரத்திற்கு தேவையான நடைமுறை சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் இங்கே வந்து தமிழகத்தில் வந்து எவரும் வந்து அந்த அளவிற்காக கொடுக்கப்படுவது இல்லை. ஒரு சில விழிப்புணர்வுகள் மட்டும்தான் இருக்கு. ஆனா பெரிய அளவுல போறது இல்ல. சில இடங்கள்ல நடக்குது, எங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்ச இடங்களை நாங்க போய் விழிப்புணர்வு கொடுக்குறோம், விழிப்புணர்வு வழங்குறோம், அவங்க கேக்குறாங்க. நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி நடக்கிறது இல்லை. பாம்புகளை பத்தி நிறைய மூடநம்பிக்கையிலையும் அந்த பயத்திலையும் உள்ள வச்சுக்கிட்டா இருக்கிறாங்க. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் போது நிறைய சொல்லும் போது அவங்ககிட்ட இந்த விஷயங்கள் நிறைய சென்றடைஞ்சாங்க. நான் சூழல்கள் சூழ்நிலை கரெக்டா அமைஞ்சதுன்னா இதற்காக இப்ப உங்களை போன்றவர்கள் அப்ப ஏன் இந்த துறைகள்ல உங்களை போன்றவர்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு அதாவது இது போன்ற உயிரினங்களை பாம்புகளை பாதுகாக்கணும்னு சொல்லி உங்களுக்குன்ற ஒரு துறைகள் இருக்கா? இப்ப வனத்துறையை தவிர இப்ப வனத்துறையில பொதுவான வனத்துறையினர் இருக்கிறாங்க. இப்ப உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அரசு வந்து உங்களுக்கெல்லாம் உதவி செய்வதோ இல்ல உங்களுக்குன்ற ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான சாத்தியம் இருக்கா? எங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு தன்னார்வர்கள் வனத்துறையா இருக்கு. நாங்க எங்களால முடிஞ்ச உதவிகள் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களை பார்த்து நாங்க ஒரு தன்னார்வர்கள் தான். இந்த வரை எங்களுக்கு அரசிடம் இருந்து பெருசு ஒண்ணும் இல்லை. நாங்க வந்து மக்களுக்காகவும் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க சில இடங்களில் எங்களுக்கு வனத்துறை எங்களுக்கு ஒரு நேரம் உதவியா இருக்கிறாங்க, மக்கள் எங்களுக்கு உதவியா இருக்கிறாங்க ஒரு சில நேரங்கள்ல. மற்றபடி பெரிய அளவில் ஒன்றும் ஒண்ணும் இல்லை. பெரிய விடயங்கள் எந்த விதமான ஒரு மாற்றங்களும் இல்லை. எங்களை மாதிரி தன்னார்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாம்பு மீட்பு நிறைய இருக்கிறாங்க. தமிழ்நாடு இந்த உலக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் நிறைய பாம்பு ஈடுபாடுனால இந்த மாதிரி நிறைய அவங்க முன் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனத்துறையும் அவங்க உள்ளவங்களுக்கு முன்னதளவுக்கு அவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பண்றது சாத்தியம்ன்றது தெரியல. இது அரசாங்கம் அப்படின்றது இல்லாம எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி மீட்புகள்ல இந்த மாதிரி விழிப்புணர்வு தான் எங்களோட பங்கு நாங்க செலுத்திட்டு சகோ. இப்ப இறுதியாக ஒரு பாம்பின் நண்பன் நீங்க, மக்களுக்கும் இன்றைய இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இன்னைக்கு விவசாயம் அப்படின்றது இந்தியாவோட முதுகெலும்பு நிறைய நம்ம பேசுறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இயந்திர வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் போய் விவசாயம் பண்ண முடியாது. பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்ன, நம்ம பண்ணணும் தான். இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாமே விவசாயத்தை சார்ந்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாப்புகளும் பங்கெடுக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தானிய உற்பத்தியில ஏற்படக்கூடிய அழிவுகள்ல விதிகளை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வாங்கியது. நம்ம இறங்கி போய் நம்ம விவசாயம் பண்ண வேண்டியது இல்லை. நமக்கு என்னன்னா, விவசாயத்துக்கு கொஞ்சம் உதவி புரிஞ்சிட்டு இருக்கிற மற்ற உயிரினங்களை நம்ம கொஞ்சம் பாதுகாக்கலாம். அந்த இடத்துல நம்மளால பெருசா இறங்கி எதுவும் பண்ண முடியலன்னாலும் இதை பாதுகாக்கலாம். இந்த பூமியை வந்துட்டு நம்ம உயிர்கோளம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா எல்லா உயிர்களும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அது உயிர்கோளம் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் எல்லா சூழ்நிலை எல்லா உயிரினங்கள் வாழ்வுக்குண்டான கல்விகள் இங்க இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த உயிர் வாழணும், இது வாழக்கூடாதா அப்படின்றத மனிதர்கள் நிர்ணயிக்க வேண்டாங்க. இந்த பாம்பு இருந்தா நாளைக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் நிர்ணயிக்க வேண்டாம். இது இயற்கை உலகம் எல்லாமே எல்லாமே நடைமுறைப்படுத்திக்கும். இன்னைக்கு ஒண்ணு அதிகம் இதுகள் அதிகமாகறத பாம்புகள் கட்டப்படுத்துது. பாம்புகள் அதிகமாகிறத மக்க பாம்பு அதுக்காக நம்ம காப்பாத்திட்டே இருக்கோம். பாம்பு அதிகமாக மக்களும் யாரும் நினைக்க வேண்டாம். பாம்புகள் அதிக நடுநிலை வைத்து இருக்கு. அதுக்கும் மற்ற உயிரினங்கள் இருக்கு, மற்ற இருக்கு. பாம்புகள் வந்து அதாவது விவசாயத்திற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன, அதானே நீங்க சொல்றீங்க?
நூற்றம்பதுன்னா பாம்புகளும் ஒரு வகையில இருக்குதுங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது ஒரு நல்ல, இந்த உலகம் எல்லாத்துக்குமே சமன் செஞ்சு கொடுக்கும். நம்ம போய் எதை ஒண்ணு அழிக்கணும் இது பண்ணணும்ன்ற உருவாக்கணும் இல்லை, எல்லாமே அதுக்கு சமநிலை அழிக்கணும். இப்போ நம்ம முடிஞ்ச வளைக்கு அழிக்காம இருக்கிற உயிரினங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாக்க நாமும் நல்லா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் நல்லா வச்சுக்க முடியும். நம்மளால இந்த ஒரு உணர்வுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க எல்லாரும். சகோ, கிட்டத்தட்ட நம்ம ஒரு மணி நேரம் இந்த இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு மணி நேரமாக நம்ம அந்த ஒரு விவாதங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இன்னும் நிறைய பாம்புகளை பொறுத்தளவுக்கு நிறைய இருக்கு பேசலாம். இன்னொரு அடுத்த முறை வாய்ப்புகள் கிடைக்கும் போது இன்னும் அதிகமாக நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு வந்து பாம்பு கடித்தா யாரும் பதற வேண்டாம், நேரம் மருத்துவமனைக்கு போங்க. பாம்பு கடித்தா நீங்கள் யாரும் கீறுறதோ இல்லை அந்த ரத்தத்தை உறிஞ்சிடுறதோ இது போன்ற தவறான இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. பாம்பு கடிச்சிருச்சுன்னா நேராக போய் நீங்கள் மருந்து, அதாவது நாட்டு மருந்து எடுத்துக்கிறோம், அப்படி இல்லைன்னா நாங்கள் மந்திரிச்சிடுறோம், இது போன்ற விடயங்கள்லாம் மூட நம்பிக்கைகளாக இருக்குது. அதனால் பாம்பினுடைய தன்மைகளை உணர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ரத்தத்தில் எவ்வளவு விஷம் கலந்துருச்சு என்பது உட்பட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவங்களில் உடனடியாக அந்த, அதாவது ரத்தத்தை பரிசோதனை செய்வதன் மூலமாக கூட கண்டுபிடிக்க முடியும். அதனால் முடிந்த வரையில் அரசு மருத்துவமனைக்கு போங்க. யாரும் பதற்றமடைய வேண்டாம். பதற்றமடைந்தால் இரத்தத்தினுடைய வேகம் அதிகரிக்கின்ற பொழுது விஷத்தினுடைய தன்மைகளும் வேகமாக அதிகரிக்கும். ரொம்ப எளிமையாக நீங்கள் நேர பதட்டப்படாமல் நீங்கள் போங்க என்பது போன்ற பல்வேறு விடயங்களை வந்து மிக தெளிவாகவும் ஆழமாகவும் அருமையாகவும் விளக்கம் கொடுத்த உங்களுக்கு உண்மையிலேயே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். உங்களை போன்றோர் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பொறுப்புகளை கொடுத்து இந்த சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களை போன்றவர்கள் எல்லாம் தன்னார்வலர்களினுடைய சேவை தொடரட்டும். உங்களை மனமாற பாராட்டுகின்றேன். உங்களுடைய ஒரு மணி நேரம், இந்த ஒரு மணி நேரம் என்பது நான் மட்டும் தெரிந்து கொள்ளவில்லை, இந்த உலகமே பாம்புகளை பற்றி இவ்வளவு விடயங்கள் இருக்கா. பாம்புகள் வந்து மனிதனை பாதுகாக்கின்றன, பாம்புகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய விவசாயத்தை பாதுகாக்கின்றன என்பதெல்லாம் இன்றைக்கு யாருக்குமே தெரியாத ஒரு விடயங்கள் தான். மிக்க மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். சகோ, நீங்கள் எம்மை தொடர்பு கொண்டமைக்கு மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம நேரலையிலையும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம் சகோ. நன்றி சகோ. நன்றி சகோ. வணக்கம் சகோ. முகநூல் என்கின்ற ஒரு தளத்தை ஒரு பொழுதுபோக்குக்காக தான் நிறைய பேர் பயன்படுத்துகிறோம். கல்யாணத்துக்கு போனோம், காதுகுத்துக்கு போனோம், நான் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தேன், அந்த பொண்ணை பார்த்தேன், இந்த பொண்ணை பார்த்தேன், இப்படி அப்படி இது போல விடயங்களுக்கு தான் முகநூலை பயன்படுத்துகிறோம். ஆனால் நான் முகநூலை பயன்படுத்துகின்ற காலங்கள் முதல் தொடர்ந்து விழிப்புணர்வுகள் என்பது என்னால் முடிந்த விழிப்புணர்வுகளை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நோக்கம் முகநூல் தளம் என்பது விழிப்புணர்வுகளுக்கான ஒரு தளம் தான், என்னுடைய தளம் இதுதான். என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கிய கொள்கை விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வுகள் அனைவரையும் சென்றடைய வேண்டும். பட்டி தொட்டி முதல் உலக நாடுகள் முழுவதும் இணையதளங்கள் வாயிலாக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது தான் எமது முதல் கொள்கை, எமது முதல் நோக்கமாகும். ஆகவே தான் என்னுடைய யூடியூப் சேனல் நெருப்பு தமிழ் என்கின்ற வலையொலித்தளத்தை கூட நான் அதனால தான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதை கூட நம்ம வைத்திருக்கின்றோம். தொடர்ந்து அனைவரும் நல்ல செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், பயனடைய வேண்டும், நல்ல செய்திகளை அனைவரும் பகிர வேண்டும் என்ற நல்லெண்ணங்களினுடைய அடிப்படையில் எமது புதிய தலைமுறைகள் என்ற எமது இளைய தலைமுறைகள் அனைத்து செய்திகளையும் நன்கு அறிந்து விழிப்புணர்வுகளோடு எமது தமிழ் சமுதாயத்தில் வெற்றி காண வேண்டும், எமது தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தினுடைய அடிப்படையில் தான் நமது காணொளிகள் பகிரப்படுகின்றன என்பதையும் சமூக வலைதளங்களில் பலரும் உணரக்கூடிய உணர்வர். ஆகவே பாம்புகள் என்பவைகள் நமது எதிரியும் அல்ல. பாம்புகள் மனிதர்களை எதிரிகளாக பார்க்கக்கூடியவும் அல்ல. பாம்புகள் மனிதர்களை பழிவாங்கக்கூடிய நோக்கம் கொண்டவை அல்ல. பாம்புகளுக்கு காதுகள் கிடையாது. பாம்புகளுக்கு மூளைத்திறன் என்பது இல்லை. பாம்புகளினுடைய மூளைத்திறன் என்பது மிக மிக குறைவானது தான். அதனால் பாம்பை வந்து ஒரு தடவை நம்மளை கடிக்க முயற்சித்து நாம் தப்பித்து விட்டோம் என்றால் மீண்டும் தேடி வந்து கடிக்கும் என்கின்ற விதமான ஒரு பொய்களையும், அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான். ஆகவே பாம்புகளை பலமுறை நம்ம பார்க்கும்போது அந்த பாம்புகள் பலமுறை நம்ம பார்ப்பதனால நம்ம கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதும் ஒரு விதமான ஒரு மூட நம்பிக்கை தான் என்பதையும் என்ற இருக்கக்கூடிய நமது அன்பின் சகோதரர், பாம்பின் நண்பர் சகோதரர் சுரேந்திரன் அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து மிக தெளிவாக எமக்கு விளக்கம் அளித்துள்ளார்.
தொடர்ந்து இது போன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் இன்றைய இணையதளங்கள் மூலமாக நேரலை மூலமாக வெளியிடப்படும். அடுத்த நிகழ்வில் நாம் நாட்டு நாய்களினுடைய சிறப்பையும் நாட்டு நாய்களினுடைய பண்புகளையும் பற்றி அறிய உள்ளோம். அதற்கான சிறந்த ஆய்வாளர்களை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பாம்புகள் விவசாயத்திற்கு முக்கிய பங்குகள் வகிக்கின்றன, பாம்புகள் விவசாயத்தை காக்கின்றன, பாம்புகள் இன்றைய எலிகளை கொன்று குவித்து கொண்டிருக்கின்றன, பிளேக் என்கின்ற ஒன்று ஒரு நோயை உருவாக்கிய எலிகளை அழிப்பது இந்த பாம்புகள் தான். விவசாயத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எலிகளை பாம்புகள் தான் அழித்து விவசாயத்தை காக்கின்றன என்பதும் இன்றைய எனது அனுபவங்களில் இன்றுதான் நான் இதை கேட்டு தெரிந்து கொண்டேன். அருமை சகோதரனை நான் மனமார வாழ்த்துகின்றேன். அனைவரும் நல்ல நல்ல செய்திகளை அனைவரும் தெரிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம், பயனடைவோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நெருப்பு தமிழன்.